வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காயத்திலிருந்து மீண்டு வந்த சிஎஸ்கே வீரர் ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் கம்பேக் குசியல் சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது சிஎஸ்கே அணியில் இளம் வீரரான தீபக் சஹார் அவர்கள் காயமடைந்த நிலையில் அவர் ஆர்சிபிக்கு அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி தனது கடைசி போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. இந்த போட்டியில் வென்றால் சிஎஸ்கே அணியால் எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் கால் பதிக்க முடியும். இதற்காக சிஎஸ்கே அணி வீரர்கள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வராங்க. இந்த சீசனில் சிஎஸ்கே அணி வீரர்களின் காயத்தால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறது. ஏற்கனவே பத்திரான தீபக் சஹார் ஆகியோர் காயத்தால் விலகிய நிலையில் தேசிய அணியின் அழைப்பால் முஸ்தபிர் ரஹ்மான் மற்றும் மொயின் அலி ஆகியோர் நாடு திரும்பியிருக்காங்க. இதனால் இரண்டாவது கட்ட பவுலர்களை வைத்து சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. இந்த நிலையில் தான் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற பயிற்சியின் போது இளம் நட்சத்திர வீரரான தீபக் சஹார் அவர்கள் பவுலிங் செய்ய தொடங்கியிருக்காரு. பயிற்சியாளர் ஃபிளமிங் மற்றும் தோனியின் முன்னிலையில் தீபக் சஹார் பவுலிங் செய்து இருக்காரு. இதனால் தீபக் சஹார் காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்து இருக்காரு. இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக 8 போட்டிகளில் விளையாடிய தீபக் சஹார் 5 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருக்காரு. அது மட்டுமில்லாமல் பவர் பிளே ஓவர்களில் எதிர் அணியினர் அதிக ரன்களை விளாசுவதற்கும் தீபக் சஹார் காரணமாக இருந்து இருக்காரு. பவர் பிளே ஓவர்களில் தீபக் சஹாரின் ஸ்விங் கொஞ்சம் கூட ஈடுபடவில்லை. இதனால் பலரும் தீபக் சஹாரை சிஎஸ்கே அணியிலிருந்து கலற்றிவிட வேண்டும் என்று காட்டமாக விமர்சித்து வராங்க. இந்த நிலையில் தான் தீபக் சஹார் சரியான நேரத்தில் அணிக்கு கம்பு கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சின்னசாமி மைதானத்தில் கடந்த சில போட்டிகளாகவே ஸ்விங் கூடுதலாக இருக்கு. இதனை பயன்படுத்தி சிராஜ், யாஸ்தயால், லகி பெர்குசன் உள்ளிட்ட வீரர்கள் விக்கெட் வேட்டை நடத்தி வராங்க. இதனால் சிஎஸ்கே அணியிலும் ஸ்விங் பவுலர்களுக்கு தேவையாக உள்ளது. இதனால் இம்பாக்ட் பிளேயராக தீபக் சஹார் பவுலிங் செய்தால் சிஎஸ்கே அணியால் பவர் பிளேவில் நிச்சயம் விக்கெட் வீழ்த்த முடியும் என்றும் பார்க்கப்படுது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்